பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சார்பாக காணொளி வகுப்பிற்கு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் ட்ரேட் தியரி சப்ஜெக்டில் டிரான்ஸ்ஃபார்மர் பாடத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம ஐந்து பகுதிகளாக டிரான்ஸ்ஃபார்மர் பாடத்தை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இந்த பாடங்களை வந்து உங்களுக்காக காணொலி வகுப்பு ப்ரெசன்ட் பை டி புவியர்சன் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூலிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அண்டு டெஸ்டிங் ஸோ நெசசிட்டி ஆஃப் கூலிங் நம்ம எதுக்காக டிரான்ஸ்ஃபார்மரை கூலிங் செய்யணும் கூலிங் செய்யறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னாக்கா அது உள்ளே வந்து கோர் இருக்கும் அதில் வந்து கோரை சுற்றி வைண்டிங் பண்ணியிருப்போம் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைண்டிங் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது அது வேலை செய்யும் அதில் வந்து ஐஸ்கொய்ட் ஆர் லாஸ் ஏற்படும் ஸோ இதன் காரணமாக வந்து வைண்டிங்கும் கோரும் சூடாகும் ஸோ இது வந்து என்னாகும் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக சூடு அதிகமாகி டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிக அளவுக்கு வெப்பமாகிடும் இப்படி வெப்பமாகிடுச்சு அப்படின்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஸோ அதனால் நம்ம அதிக செலவு பொருட்செலவு உள்ள இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாதுகாக்க வேண்டியது இருந்து பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் ஸோ அதனால் நம்ம இதை கூலிங் செய்கிறோம் அப்படி கூலிங் செய்கிறது வந்து கூலிங் செய்கிறதால என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது கூலிங் அண்டு இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதிக நாட்களுக்கு உழைக்கும் அதே போல் இந்த வெப்பத்தை வந்து நம்ம எப்படி வெளியேற்றுறோம் அப்படின்னா பொதுவாக வந்து கெப்பாசிட்டி கம்மியாக உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஏர்லேயே வந்து கூலிங் ஆகிடும் அதிக கெப்பாசிட்டி உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வெவ்வேறு மெத்தடில் வந்து இதை நம்ம கூல் பண்ணுறோம் ஸோ அது என்னென்ன மெத்தட் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மருடைய டை என்ன 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 மாதிரியான சைஸு எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள சைஸு அது எங்கே நம்ம என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்ளிகேஷன் எந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான கூலிங் மெத்தட் பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ஏர் மெத்தட் இது வந்து சாதாரணமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக நேச்சுரல் ஏர்லேயே வந்து கூலிங் ஆகிடும் அந்த ஹீட்டை வந்து அது வெளியேற்றிடும் அடுத்து வந்து ஏர் பிளாஸ்ட் மெத்தட் ஏர் பிளாஸ்ட் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃபேன் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் வச்சு ப்ளோயர் ஃபேன் வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து காற்றை அதிகமாக மோத விடுறோம் அப்படி மோதும்போது அந்த காற்றுல வந்து உள்ள இருக்கக்கூடிய வெப்பமான வெப்பம் வந்து வெளியேற்றப்படுகிறது அடுத்தது வந்து ஆயில் பிளாஸ்ட் மெத்தட் ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆயில்குள்ளே மூழ்க வச்சுருப்போம் ஸோ அந்த ஆயில் வந்து இதுக்கு கூலிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன் ஆஃப் ஆயில் ஸோ நம்ம வந்து பம்ப் வச்சு என்ன செய்வோம் அப்படின்னாக்கா ஆயிலை வந்து சர்க்குலேட் பண்ணுவோம் சூடான ஆயில் வெளியே வரும் அதை வந்து குளிர்விக்கப்பட்டு திரும்ப வந்து கு குளிரான ஆயில் வந்து திரும்ப டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் உள்ளே போகும் இது வந்து ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன் ஆஃப் ஆயில் அடுத்து ஆயில் அண்டு வாட்டர் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆயிலில் மட்டும் கூல் பண்ணால் அதனுடைய ஹீட் வந்து போகாது அப்படின்னும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன செய்வாங்க அப்படின்னா டியூப் வழியாக தண்ணியை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க அப்படி சர்க்குலேட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய வெப்பமான வெப்பமெல்லாம் வந்து அந்த தண்ணியை வந்து கண்டெக்ட் பண்ணும் அப்படி தண்ணியில் வந்து அந்த வெப்பமானது வெளியேற்றப்படும் ஒரு ரேடியேட்டர் மாதிரி செயல்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு ஆயில் அண்டு வாட்டர் கூல்டு இந்த ஆயிலையும் வாட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப்பு மூலமாக வந்து நம்ம சேட்டிலைட் பண்ணுவோம் அதுதான் வந்து ஃபோர்ஸிட் ஆயில் அண்டு வாட்டர் கூல்டு இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு மெத்தடை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஏர் மெத்தட் ஏர் மெத்தட் அதாவது லோ கெப்பாசிட்டி உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நேச்சுராகவே வெளிப்புற காற்றுப்பட்டு அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா சுலபமாக வந்து வெப்பம் வந்து வெளியேறிடும் அதனால் ஹீட் வந்து அதிகம் ஆகாத ட்ரான்ஸ்ஃபார்மர் சேஃபாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்ஸுடு அதாவது ஏர் பிளாஸ்ட் மெத்தடு இந்த ஏர் பிளாஸ்டு மெத்தடில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏர் ப்ளோயர் பயன்படுத்துவோம் ஸோ அந்த ஏர் ப்ளோயரை வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் கீழேனாக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் கோருக்கும் வைண்டிங்க்கும் இடையில வந்து காற்று போய்ட்டு வெளியேற மாதிரி ஏர் டக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க இங்கே கட்ட கட்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கு மிடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர் ஸோ இந்த மிடிலில் வந்து கோர் இருக்கும் கோரை சுற்றி வைண்டிங் சுற்றி இருப்போம் இதுக்கு இடையில் வந்து கேப் இருக்கும் அந்த கேப் வழியாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளோயர் ஃபேனை வச்சு நம்ம இதுக்கு காற்று செலுத்துகிறோம் அப்படி காற்று செலுத்தும் போது வெப்பமாக வெப்பத்தை வந்து அந்த காற்று எடுத்துகிட்டு வெளியே வந்துடும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நம்ம வெளியேற்றோம் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நேச்சுரல் ஆயில் கூல்டு மெத்தடு இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டேங்க்கு உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அதாவது ஆயில் கோரும் வைண்டிங்கும் இருக்கும் நம்ம அது வந்து ஆயிலில் வந்து டிரான்ஸ்ஃபார்மராக மூழ்க வைக்கிறோம் இது வந்து நேச்சுரலாக வந்து ஆயிலில் வந்து கூலிங் ஆகும் இந்த நேச்சுரல் ஆயில் கூல்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு டேங்க்குக்கு வெளிப்புறத்தில் வந்து கூலிங் டியூப்ஸ் இருக்கும் இந்த கூலிங் டியூப்ஸ் வழியாக அந்த ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகும்போது வெளிப்புற காத்துப்பட்டு இந்த வெப்பமானது வெளியேற்றப்படும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்டு வாட்டர் கூல்டு ஸோ இது வந்து தண்ணியும் பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் எண்ணெயும் பயன்படுத்துவோம் ஆயிலும் ஆயில் வந்து டேங்க் உள்ளே இருக்கும் ஸோ இந்த ஆயிலுக்கு ஆயிலுக்கு கடத்தக்கூடிய ஆயிலுக்கு கடத்தக்கூடிய அந்த வெப்பத்தை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு பைப் லைன் வச்சு இது வழியாக கோல்டு வாட்டரை இன்லெட்டாக தண்ணியை வந்து உள்ளே அனுப்பி இந்த பைப் வழியாக வந்து இந்த வழியாக வெளியில் எடுப்போம் அப்போ சூடாக உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அப்ச அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து வெப்பமான தண்ணி வெளியே வரும் ஸோ அந்த தண்ணியை திரும்ப குளிர் வைக்கப்பட்டு திரும்பவும் வந்து இந்த கோல்டு வாட்டர் இன்லெட் வழியாக உள்ளே போகும் ஸோ இது மாதிரி ஒரு சுழற்சி முறையில் இது வந்து சக்லேட் ஆகும் ஸோ இது மாதிரி ஆகும்போது நமக்கு ஆயில் மூலமாகவும் கூலிங் ஆகும் ஸோ இந்த தண்ணி மூலமாகவும் வந்து கூலிங் ஆகும் இதுதான் வந்து ஆயில் அண்டு வாட்டர் கூல்டு ஸோ அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபுமர் ஆயில் டிரான்ஸ்ஃபுமர் ஆயில்னால் என்ன அப்படின்னா இது ஒரு இன்சுலேட்டிங் லிக்யூடு இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கூலிங் பர்பஸ் அப்புறம் இன்சுலேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம் ஸோ இது வந்து மூணு விதமாக நம்ம இந்த ஆயிலை வந்து பிரிக்கிறோம் அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயிலை மூணு விதமாக பிரிக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேமபிள் எரியக்கூடிய எண்ணெய் லோ ஃப்ளேமபிள் குறைவாக எரியக்கூடிய திரவம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேமபிள் இந்த நான் ஃப்ளேமபிள் வந்து எரியவே எரியாது தீ பட்டுதுனாக்கா இந்த லிக்விட் வந்து எரியாது அப்போ எரியக்கூடிய பொருளை வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா மினரல் ஆயில் ஸோ அதனால தான் வந்து இது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்ன்றதெல்லாம் மிகவும் பாதுகாப்பாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்துகிறோம் அடுத்தது சிலிக்கான் லிக்யூட்ஸ் இது வந்து குறைவாக எரியக்கூடிய ஒரு லிக்யூடு ஹைட்ரோ கார்பன் லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் வந்து தீயில் வந்து எளிதில் எரியாது ஸோ அது இந்த மூணு வகையான லிக்விட தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலாக பயன்படுத்துகிறோம் ஸோ பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஆயில் தான் இந்த மினரல் ஆயில் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா க்ரூடு பெட்ரோலியம் அதாவது பெட்ரோலியம் தாது பொருட்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறோம் அதுலேருந்து எடுக்கும்போது கிடைக்கிறதா மினரல் ஆயில் அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா சுத்தமான ஈரப்பதம் இல்லாத அந்த மினரல் ஆயிலு தான் வந்து இன்சுலேட்ரு இன்சுலேட்டராக பயன்படுத்துகிறோம் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்கிறதால அதை பயன்படுத்துகிறோம் அதே போல் நார்மலாக வந்து ஒரு லிக்யூட் பொருள் அப்படின்னாக்கா அது வந்து எளிதில் ஆவி ஆகிடும் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஆயில் வந்து எளிதில் ஆவி ஆகாது அதனால்தான் நம்ம இதை வந்து டேங்க்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து எளிதில் ஆவியாகாது இந்த பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மினரல் ஆயிலை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை பயன்படுத்துகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து ஈரப்பதத்தை வந்து ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சக்கூடாது அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் வந்து ஈரப்பதம் கலக்கக்கூடாது அப்படி கலந்தது அப்படின்னா அதனுடைய தன்மை மாறிடும் ஸோ அந்த இன்சுலேஷன் அண்டு கூலிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை மாறிடும் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தட்டிக் லிக்யூடும் பயன்படுத்துகிறாங்க சிந்தட்டிக் லிக்யூட் அப்படின்னு பார்த்தோன்னா செயற்கையாக தயாரிக்கக்கூடிய இன்சுலேஷன் ஆயில் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா எளிதில் பிடிக்கிறது இல்லை அதை வந்து நம்ம ஒரு சில இடத்துல பர்பஸாக பயன்படுத்துகிறோம் அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக கம் கிடைக்கக்கூடிய மினரல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஆமன்ஸு அது என்னென்ன பொருள் அப்படின்னா பேரஃபின் ஆப்திலின் ஆரோமெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு இந்த பெட்ரோலிய தாது பொருள்லேருந்து கிடைக்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இது நம்மளாக வந்து செயற்கையாக தயாரிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்கரில் அண்டு பைரோ இந்த ரெண்டும் கலந்து தான் இருக்கும் அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது டிரான்ஸ்ஃபர்மர் ஆயில் ஃபில் பண்ணுறோம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயிலை வந்து அப்படியே ஊற்றி ஃபில் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மர் ஆயிலாக பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வேலை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஆயிலை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட்டெலாம் வந்து எடுத்த பிறகு அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தின பிறகு அது எல்லா விதத்துலேயும் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலாக பயன்படுத்த முடியும் ஸோ அப் அப்படி பயன்படுத்தும் போது தான் வந்து நமக்கு வந்து அதிக நாள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணும் சேஃபாகவும் இருக்கும் பெட்டர் மெயின்டெனன்ஸ்க்கும் அது ஈஸியாக இருக்கும் என்னென்ன டெஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு டெஸ்ட்டு ரெண்டாவது கிராக்கில் டெஸ்ட்டு மூணாவது டைஎலக்டிக் டெஸ்ட்டு நாலாவது அசிடிட்டி டெஸ்ட் இந்த நாலு விதமான டெஸ்ட்டுக்கு அதை நம்ம உட்படுத்துகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபீல்டு டெஸ்ட் ஆஃப் இன்சுலேஷன் இன்சுலேட்டிங் ஆயில் அதாவது இன்சுலேட்டிங் ஆயிலை பிப்பட்டில் ட்ராப்பாக எடுத்துக்கிறோம் அதாவது பிப்பட்டில் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஹீட்டர் செட்டப்போடு இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் அந்த டிஸ்டில்டு வாட்டரை ஃபஸ்ட்டு அதில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மினரல் ஆயில ட்ராப் டிராப்பா விடுறோம் அப்படி ட்ராப் டிராப்பா விடும்போது அது வந்து தட்டையாக என்னாகும்னா பரவும் அது பரவக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து எயிட்டீன் மில்லி மீட்டர் அளவுக்கு அது பரவுச்சு அப்படின்னாக்கா அந்த எயிட்டீன் மில்லி மீட்ருக்குள்ளே பரவுச்சு அப்படின்னா அந்த ஆயில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதை விட அளவுக்கு அதிகமாக டைமீட்ரு பெருசாக பரவுது அப்படின்னாக்கா அந்த ஆயில வந்து நமக்கு மினரல் ஆயிலாக பயன்படுத்துறதுக்கு பொ பொருத்தம் இல்லாதது அன்சூட்டபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இப்போ ட்ராப்பாக விடும்போது அது பதினஞ்சுலேருந்து எயிட்டீன் மில்லி மீட்டர் அளவுக்கு தான் பரவணும் ஸோ அது இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பெருசாக பரவுது எட் பதினெட்டு மில்லி மீட்டருக்கு மேலே பரவுச்சு அப்படின்னா அந்த ஆயிலை பயன்படுத்தக்கூடாது அதை சுத்தம் பண்ணியோ இல்லை அதில் இருக்க குறைபாடு நீக்கிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்தணும் அடுத்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்கில் டெஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டரு ஹீட்டர் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் டியூபு ஒரு சைடு வந்து ஸ்டீல் டியூபு ஓப்பனாக இருக்கும் ஒரு சைடு க்ளோஸ்டாக இருக்கும் க்ளோஸ்டாக இருக்கிற பக்கத்தில் வந்து நம்ம ஹீட்டர் மேலே வைக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மினரல் ஆயிலை அளவு ஊற்றிட்டு ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணும்போது நார்மலாக வந்து நம்ம ஆயிலில் கொதிக்க வைக்கும்போது கொதிக்கிற சத்தம் வரும் அதுவே அதில் வந்து வேறு ஏதாவது பொருள் இருந்ததுன்னா வெடிக்கிற சத்தம் வரும் சேம் அதே தான் இங்கே நம்ம செய்கிறோம் கொதிக்கிற சத்தம் வந்ததுன்னா சிஸ்லிங் சவுண்டு வந்ததுன்னா மினரல் ஆயில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே வந்து கிராக்கிள் சவுண்டு வருது அதில் வந்து சின்னதாக வெடிக்கிற சத்தம் வருது அப்படின்னா அதில் வந்து தேவையில்லாத பொருட்கள் கலந்திருக்கு ஈரப்பதம் கலந்திருக்கு இல்லை தூசி கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி அந்த மாதிரி சத்தம் வந்தது அப்படின்னா அந்த ஆயிலை வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில பயன்படுத்தணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை வந்து டெஸ்ட் பண்ணணும் ஸோ என்ன டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டெஸ்ட் பண்ணுறோம் டயலக்ட்ரிக் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அதிக வோல்டேஜில் மின்காப்பு தன்மையோடு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் டயலக்ட்ரிக் டெஸ்ட் இந்த டயலக்ட்ரிக் டெஸ்ட் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஒரு சர்க்கியூட் இருக்குது அந்த சர்க்கியூட்டில் வந்து நம்ம இதை கனெக்ஷன் கொடுத்து தான் அந்த ஆயிலை டெஸ்ட்டு பண்ணுறோம் ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆயிலை ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் ரொம்ப சின்ன கண்டெய்னர் ஸோ அது வந்து கண்டெய்னர் அல்லது செல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து அந்த கண்டெய்னர் இங்கே தான் இருக்கும் இதில் வந்து இது வரைக்கும் ஒரு கண்டெய்னர் இந்த கண்டெய்னருக்குள்ளே ரெண்டு எலக்ட்ராடு இருக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ராடும் வந்து நெருக்கமாக டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் அளவு தான் கேப் இருக்கணும் நெருக்கமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் வந்து நம்ம இதுக்கு சப்ளை கொடுப்போம் ஸோ தௌசண்ட்ஸில் வந்து சப்ளை கொடுப்போம் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு இந்த ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இந்த மெட்டல் ஸ்பியருக்கு நடுவில் வந்து ஆர்க் வரும் ஸோ ஆர்க் வரும்போது நம்ம எவ்வளோ வோல்டேஜில் ஆர்க் வருது அப்படின்றத நோட் பண்ணிப்போம் இப்போ இது டைலக்டர் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம் ஒரு கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஆயில் டெஸ்ட் கண்டெய்னர் அல்லது செல் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா முந்நூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் அளவுக்கு நம்ம மினரல் ஆயிலை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரை க்ளோஸ்டாக இருக்கணும் அது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது க்ளோஸ்டாக இருக்கும்போது தான் வெளிப்புற ஈரப்பதம்லாம் உள்ளே போகாமல் இருக்கும் தூசெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ராட்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு எலக்ட்ராட் வந்து காப்பர் அல்லது பிராஸ் அல்லது பிரான்ஸ் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதனுடைய எண்டு வந்து டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டின் மில்லி மீட்டருக்கு எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும் அதாவது இது வந்து கோல வடிவை பால் வடிவில் இருக்கும் அது கொஞ்சம் நீள் வட்டமாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து கேப் எவ்வளோ விடணும் ரெண்டு எலக்ட்ரானிக்கு நடுவில் கேப் வந்து டூ பாயிண்ட் அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா லெவன் கேவி டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் இந்த எலக்ட்ராட் வச்சு செக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஹெச்டி கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த ரெண்டு எலக்ட்ராடிக் நடுவில் வந்து மின்னல் மாதிரி ஆர்க் வரும் எலக்ட்ரிக் ஆர்க் வரும் ஸோ அந்த ஆர்க் எந்த டைம்க்கு வருது எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கும்போது வருது அப்படின்றத நம்ம இதில் நோட் பண்ணிப்போம் ஸோ இதுங்கான இதுக்கான சர்க்கியூட் ஒன்று இருக்குது ஸோ நம்ம அந்த சர்க்கியூட்டை வந்து பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இந்த கடைசி எண்டில் தான் வந்து அந்த செல் அல்லது கண்டெய்னர் நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணி டெஸ்ட் எடுக்க போகிற செல் அல்லது கண்டெய்னர் வந்து இந்த ஆயில் கப் இந்த லாஸ்டில் இருக்குது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இங்கேருந்து சப்ளை கொடுக்குறோம் சப்ளை கொடுத்து இந்த ஆயிலை வந்து டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறோம் ஸோ ஒரு டெஸ்ட்டு செல்லில் வந்து ஆயிலை ஊற்றிட்டோம் ஆயில் ஊற்றும் போது அதில் வந்து ஏர் பபுள்ஸ் எதுவும் வரக்கூடாது வரக்கூடாது ஏர் பபுள்ஸ் இல்லாமல் பொறுமையாக ஊற்றி ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு கிட்ட கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணி டெஸ்ட்டு கிட்டே ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு நாற்பதுலேருந்து அறுபது ஃப்ரீக்வன்சியே நம்ம கொடுக்குறோம் நாற்பதுலேருந்து அறுபது ஹெட்ஸ் அளவுக்கு ஃப்ரீக்வன்சியை நம்ம அது கொடுக்குறோம் போல் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ வோல்டேஜ்லேருந்து டூ கேவி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகிறோம் ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரானிக் நடுவில் பிரேக் டவுன் ஏற்படும் ஸோ அந்த டவுன் எப்போ ஏற்படுதோ அந்த வோல்டேஜ் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்றத நோட் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு செட்டப் ஆயில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரீடிங்ஸ் எடுக்கணும் ஸோ அந்த ஆறு ரீடிங்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா அது எவ்வளோ ஓல்டேஜில் வந்து பிரேக் டவுன் ஆகுது மிக சீக்கிரமாகவே கம்மியான ஓல்டேஜ்லேயே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாசு வந்து கலந்துருக்கு அந்த எண்ணெய் வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் மினரல் ஆயில் ஸோ அது வந்து அதிக வோல்டேஜ் வரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அதுதான் டைஎலக்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி இந்த ஆயில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்துவோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி டெஸ்ட் இந்த அசிடிட்டி டெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் பயன்படுத்துகிறோம் அந்த ஆயிலில் வந்து ஆக்சிஜன் கலந்தது அப்படின்னா ஆக்சைடேஷன் ஆகும் ஆக்சிஜன் ஏற்றம் ஆகும் இந்த ஆக்சிஜன் ஏற்றம் ஆகிறதால ஆகும் அப்படின்னா ஆயிலுடைய தன்மை மாறிடும் ஆயிலுடைய தன்மை கெட்டு போயிடும் ஸோ அப்போ இது வந்து நல்ல இன்சுலேஷன் மெட்டீரியலாகவோ அல்லது கூலிங் மெட்டீரியலாகவோ இருக்காது ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அசிடிட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படியே அசிடிட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஸோ அதோடய கலரை பொறுத்து தான் நம்ம இந்த ஆயில் நல்லா இருக்கா கெட்டு போகாமல் இருக்கா நல்ல தன்மையோடு இருக்கா இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டியோடு இருக்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இதை டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லி அளவுக்கு இன்சுலேட்டிங் ஆயிலை வந்து ஒரு டெஸ்ட்டு டியூப்பில் எடுக்கணும் எடுத்து ஒரு எம்எல் அளவுக்கு ஸ்ப்ரிட்டை வந்து அதில் கலக்குறோம் ஒரு டெஸ்ட்டு டியூப்பில் ஆயிலையும் எடுக்கிறோம் அது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ரிட்டு கலக்குறோம் கலந்து ஷேக் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட்டு டியூப்பை வந்து ஷேக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கலரில் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே வரும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்எல் ஆயிலுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் சோடியம் கார்பனேட்டை அதில் கலக்குறோம் கலந்துட்டு அஞ்சு டிராப்புக்கு வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டரை அதில் சேர்த்துறோம் அதில் சேர்த்து நம்ம திரும்பவும் அதை ஷேக் பண்ணுறோம் ஸோ அதை மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட கலர் கொடுக்கும் ஸோ இப்போ அந்த கலரை பொறுத்து தான் நம்ம இந்த அசிடிட்டி வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் இப்போ பிளாக் கலரில் இருக்குது இங்கே ஒரு சா சார்ட் கொடுத்துருக்காங்க அது பார்த்தா தெரியும் பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா அசிடிட்டி வேல்யூ ஜீரோ க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எல்லோ கலரில் இருந்துதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா ஒன்று ஸோ இந்த கலரை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆயிலுடைய தன்மையை எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணுறோம் ஸோ இந்த கலரை பொறுத்து அந்த ஆயிலை செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் அதை பயன்படுத்துகிறோம் ஸோ ஆக்சிடேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அதிக அளவில் வந்து பாதிச்சிருக்கும் ஸோ அந்த கலர் வந்து மாறி இருக்கும் ரொம்ப அதிகமாக டார்க்காக மாறி இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட த்ரீ ஃபேஸ் ட்ரான்ஃபார்மரை தான் வந்து அதிகமாக பாதுகாக்கணும் ஏன்னா அதில் காம்பனன்ஸ் அதிகம் ஹை வோல்டேஜில் பயன்படுத்துவோம் அதுக்கான மெயின்டனன்ஸ் வந்து அதிகம் ஏன் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதிக நாட்கள் உழைக்கிறதுக்கும் அது வந்து தொடர்ந்து சப்ளை கொடுக்கணும் இடையில் அடிக்கடி பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா நமக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆகும் அன்இன்ட்ரிப்டட் பவர் சப்ளை கொடுக்கணும் போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரபுள் ஃப்ரீ சர்வீஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம கவனிக்கும்போது தொடர்ந்து வந்து பராமரிப்பு செய்யும்போது ஸோ அதனுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மிஷினுடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம சரி பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து குறையும் ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கான அவசியம் ட்ரான்ஸ்ஃபார்மரை பராமரிக்கிறதுக்கான அவசியம் இதுதான் என்னென்ன காரணத்தால் பிரேக் டவுன் ஆகும் காசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஃபால்ட்டி டிசைன் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே ஏதாவது டவராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து நம்ம சப்ளையில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகும்போது டவுன் ஆகிடும் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால் நம்ம இப்போ பவர் வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அடுத்தது வந்து இன்கரெக்ட் இன்ஸ்டாலேஷன் புது மிஷினை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்ஸ்டாலேஷன் செய்யும்போது சரியாக வந்து அதோடைய ப்ரொசீஜர் படி செய்யலை அப்படின்னாலும் இது மாதிரி பிரேக் டவுன் ஆகும் அடுத்தது ஓவர்லோடிங் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம லோட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும் அதை விட அதிகமான ஓவர்லோடு ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பிரேக் டவுன் ஆகும் அடுத்து வியர் அண்ட் டியர் நம்ம அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தினமும் வந்து அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தான் கனெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க்கிங்லேயே தான் இருக்கும் ஸோ அதனால் அன்றாடமாக நம்ம பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய தேய்மானம் அதனால் ஏற்படக்கூடிய பிரேக் டவுன் அடுத்து என்விரான்மெண்டல் அசட் இப்போ மழை பெய்யும் இல்லை காற்றடிக்கும் பனி டைம் அந்த மாதிரி என்விரான்மெண்டல் மாறிக்கிட்டே இருக்கிறதால அதனாலேயும் வந்து என்ன ஆகுனா ஆபத்து ஏற்படும் ஸோ அதுதான் வந்து என்விரான்மெண்டல் அசட் அடுத்தது நேச்சுரல் கலாமிட்டி இந்த நேச்சுரல் கெலாமிட்டி என்றது என்ன அப்படின்னா புயல் சூறாவளி ஸோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மழை வெள்ளம் இதெல்லாம் ஏற்படும் போது வந்து பிரேக் டவுன் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து ஜென்ரலாக த்ரீ ஃபேஸ் transformer பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் வந்து தெளிவாக எடுக்கணும் அப்போ தான் வந்து அது சரியாக இருக்கும் அடுத்தது ப்ரீத்தர் இருக்கும் அதில் ப்ரீத்தரில் வந்து ரெண்டு மூ ரெண்டு விதமான ப்ரீத்தர் பயன்படுத்துகிறோம் ஒன்று சிலிக்காஜெல் ப்ரீதர் இன்னொன்று ஆயில் ஃபீல்டு சிலிக்காஜெல் ப்ரீத்தர் சிலிக்காஜெல் ப்ரீத்தர் நார்மலாக பயன்படுத்தி வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது உறிஞ்சிரும் அதே வந்து ஆயில் ஃபீல்டு சிலிக்காஜெல் ப்ரீத்தர் பயன்படுத்தும் போது அது வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரை உள்ளே அலோ பண்ணும் அதுக்கு அடுத்தது வந்து ஜெல் வந்து அது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நல்ல ட்ரையான காற்றை வந்து உள்ளே அனுப்புவோம் ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து லைனில் வந்து மேலே இன்சுலேட்டர் வச்சு ஹெச்டி லைன் எல்டி லைனுக்கு வந்து சப்ளை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து மேலேருந்து கனெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அடுத்து எர்த் கனெக்ஷன் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டபுள் ஏர்த்திங் செய்யணும் நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைனில் இருக்க எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கீழே ரெண்டு தொட்டி கட்டி டபுள் ஏர்த்திங் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணணும் ஸோ அடுத்து வந்து புஷ்ஷிங்ஸ் புஷ்ஷிங்ஸ் வந்து நம்ம ப்ரைமரி சைடு செகண்டரி சைடு இது ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம் அதுதான் ஸோ அந்த புஷ்ஷிங்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஏன்னா அந்த புஷ்ஷிங்ஸ் மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ப்ராப்பராக வைக்கலை கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா மழை டைமில் இடி டைமில் வந்து வந்து ஆர்க் ஏற்படும் மின் தீ ஏற்படும் அதனால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் ஸோ இப்போ அந்த புஷ்ஷிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதை பற்றி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க தௌசண்ட் கேவிய்க்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சில விஷயங்கள் வந்து ஏழுலேருந்து பத்து வருஷம் அந்த டைம் மட்டும் பார்த்தா போதும் அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இவ்வளவு மெயின்டனன்ஸ்கள் இருக்குது ஸோ இதுக்கான சார்ட் வந்து நம்மளுடைய புத்தகத்தில் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க அது அதை பார்த்தோம்னாக்கா நமக்கு நல்லாவே புரியும் ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் பாடம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் ட்ரேட் தியரியில் டிரான்ஸ்ஃபார்மர் பாடம் இதோட முடியுது மொத்தம் ஆறு பகுதிகளை ஆறு கிளாஸ் இதில் எடுத்திருக்கோம் ஸோ மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பாடத்தை வந்து இந்த காணொலி வகுப்பு மூலமாக பார்த்து படித்து பயன்பெற வேண்டும் என்று நம்முடைய பிஎஸ்பி ஐடி சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த டிரான்ஸ்ஃபர் பாடம் வந்து நம்ம முடிக்கிறோம் மீண்டும் அடுத்தடுத்த பாட பாடங்களை வந்து நம்ம படிக்கலாம் மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து படித்து பயன்பெற என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிரசன்டட் பை தி புவியரசன் அனைவருக்கும் நன்றி